90 ml திரை விமர்சனம். தமிழ் சினிமாவில் இதுவரை இப்படி ஒரு படம் வந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த படம் அதிர்ச்சி விடையை வைத்திருக்கிறது. படம் முழுவதும் அடிக்கடி முத்த காட்சிகள், குடிக்கும் காட்சிகள், புகைப்பிடிக்கும் காட்சிகள், இரட்டகர்த்த வசனங்கள், கொஞ்சம் அரைகுறையான ஆடைகள் என நாம் பார்ப்பது தமிழ் படம்தானா என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் இயக்குனர் இப்படிப்பட்ட படத்தை இயக்கியிருப்பதும் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். ட்ரெய்லரை மட்டும் பார்த்துவிட்டு பேசாதீர்கள், படத்தை பார்த்துவிட்டு பேசுங்கள் என்றார்கள். ஆனால் படத்தில் ட்ரெய்லரில் உள்ள அனைத்து விஷயங்களும் பரவி கிடக்கிறது. தன் ஆண் நண்பர்களுடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓவியா புதிதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டிற்கு குடி வருகிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் 4 பெண்களுடன் பழக ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு பெண்ணின் பிறந்த நாளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது குடிக்க ஆரம்பித்து நெருங்கிய தோழிகளாகிறார்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒருவரின் பிரச்சனையை மற்ற தோழிகள் எப்படி தீர்த்து வைக்கிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை. தோழிகள் வட்டாரத்தில் ஓவியாதான் கேப்டன் போல இருக்கிறார். மற்றவர்களுக்கு குடிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பதிலிருந்து அவர்களது வாழ்க்கை முறையை மாற்றும் வரையில் அனைத்தும் ஓவியாவின் கைவண்ணமே. புகைப்பிடிப்பது, குடிப்பது என 2019 மாடர்ன் பெண்ணாகவே மாறியிருக்கிறார் ஓவியா. தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திர வடிவமைப்பை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஓவியா எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த கதாபாத்திரத்தில் துணிச்சலுடன் நடித்திருக்கிறார். படத்திற்கு இசையமைத்து கிளைமேக்ஸை சிறப்பு தோற்றத்தில் நடித்து வழக்கம்போல் காதலை பற்றி தன் அனுபவ வசனங்களை உதிர்த்து கைதட்டலையும் அன்பு முத்தங்களையும் எதிர்பாராமல் பெறுகிறார் சிம்பு. ஆண்களை பார்க்க தயங்கும் இந்த படத்தை வெளியான முதல் நாளில் முதல் காட்சியில் பல இளம்பெண்களும் பார்க்க வந்திருந்தார்கள். தலைமுறை மாற்றம் இந்த படமும் தான். 90 ml படத்தை பார்ப்பதும் ஒரு வகை போதைதான்.